தேவனுக்கு மகிமை. இன்றைக்கான வேத வசனம் லேவியர் ஆகமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. பிரியமானவர்களே, ஸ்தோத்திர பலி என்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானதொன்று. பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டுமென்றால் ஒரு மனிதன் ஒரு வயது ஆட்டுக்குட்டியாவது அல்லது காளையையாவது பலி செலுத்த வேண்டும். இதுவே அக்காலத்து ஸ்தோத்திர பலி. ஆனால் இக்காலத்தில் நாம் எந்த ஆடையோ காளையையோ கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டாம். காரணம், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்துக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியானார். அதனால் நம் ஸ்தோத்திர பலியாகிய காளையை நம் உதடுகளால் தேவனுக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்த வேண்டும். இதுவே இக்காலத்து நாம் செய்யும் ஸ்தோத்திர பலியாய் இருக்கும். அதை தேவன் மிகவும் விரும்புகிறார். ஆகையால் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மை உருவாக்கி பாதுகாத்து ஆசிர்வாதித்து நம் பயப்படும் பொழுது நம்மோடு இருந்து நம் தேவைகளை சந்தித்து ஆபத்து காலத்தில் நம் ஜபத்தை கேட்டு நம்மை விடுவித்த தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலிகளை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் மனப்பூர்வமாய் செலுத்துவோமாக. காட் பிளஸ் யூ.